பிடிச்ச பேலாம் அதான் பிடிச்சிக்கிச்சான், குணங்கிட்ட பேலாம் அதான் பேசுதான். இது இருக்கவே கஷ்டம், பிடிக்கான்ட்டே இருக்க முடியாது, குணங்கிட்டே இருக்க முடியாது. சிரித்து பேசாமல் கிடச்சா அவள் சின்ன கூட அவள் என்ன செவிடா அவ்வளோ தான் கெட்டுக்கிட்டு இருப்பாள். சொல்லுவான் சிரித்து பேச கட்டணும் உன்னை குட்டி குட்டி சம்பாதிப்பேன் அப்பா இல்லைன்ட்டு எப்படி இருக்க முடியாது, கொண்டுருவான் ஐயோ குடிக்காரன்ட்டு வாழ முடியாது, குணங்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுருவான், சாக அடிச்சிருவான் நம்மளை. பெண்கள் தலையெழுத்து என்ன கல்யாணம் முடியாது, பிள்ளை பெற்றாச்சு ஒரு சொல்லுவாங்க, ஒரு அடுப்பில் வச்சுருக்க கொல்லி எரிஞ்சு தான் ஆகணுன்ட்டு. என்ன வேதனை பெண்கள் நிலமை அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு கல்கத்தாவில் மேற்கு வங்காளத்தில் வந்து ஒரு காலேஜில் மெடிக்கல் காலேஜ் நர்ஸு உயிரை காப்பாற்ற நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியலை. உயிரை நமக்கு உயிரை காப்பாற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியாத நிலை பெண்களுடைய நிலமை. நம்ம உயிரை காப்பாற்றி கொடுக்க ஒரு நர்ஸை உயிரை காப்பாற்றி கொடுக்க நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியாத நிலமை. அவங்க வந்து எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்டு போனாங்க, தனியாக போயிருக்கக்கூடாது. உலகத்தை பற்றி தெரிய அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் செமினார், எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, அங்கே மட்டும் இல்லாமல் இங்கே போயிடுச்சு. போலீஸ்காரங்களை கலந்து அவங்க கூட இருந்து 12,000 சம்பளம் அவங்க தான் உள்ளே போய் குடிச்சிட்டு போயிருக்காது. ஆனால் காரணம் இப்போ வந்து 1ஆம் தேதி வரும், ஏப்பா 1ஆம் தேதியில் இப்போ கொடான கோடி புண்ணியம், புண்ணியமாக அது பாவம். கவர்மெண்ட்னைக்கு நம்ம புண்ணியத்தை கொடுக்கும். எங்களுக்கு கூல்ட்ரிங் கடை கணக்காக வச்சுருக்காங்க, தெருவுக்கு தெரு, நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு கூல்ட்ரிங் கடை தான். அதை குடிச்சிட்டு பிறகு மினிஸ்டருக்கு தெரியணும்னா, மினிஸ்டர் ஷுட் நோ தட் தோஸ் கார் ஆர் ட்ரங்க் சுமால் இண்டஸ்ட்ரீஸ் எசின்ஸ் வாய்டு. குடித்தா சிறுகுடலில் பெருகுடல் அப்படி கெமிக்கல், அது கூட தெரியல மினிஸ்டர். மினிஸ்டர் எதுக்கு அப்படி தெரிஞ்சால் எதுக்கு ஆர்டர் கொடுக்கான். அப்போ அது எவஞ்சேத்தா நமக்கான நம்மச்சா, அடுத்தவன் சாப்பிட்டோம் அடுத்த குடும்பம் நாசமாக போட்டோம், நமக்கு நன்மை கிடைக்கணும் தானே பார்க்கும். ஒரு மினிஸ்டர் இருந்தால் இதெல்லாம் தெரியணும். பீடிச்சு ரெட்டு குடி இருக்கிறதுனால கெட்டதில் எது நஷ்டம், நல்லதில் எதிராகும். இதை தெரிஞ்சால் நல்லது செய்யணும், கெட்டது பூரா அடித்தா தானே நல்லது வரும், கெட்டதாக அழிச்சா தான் நல்லது வரும். இருக்கவங்க காலத்தில் 4 மணிக்கு போயிடுவோம், 4 மணிக்கு குடிச்சிட்டு போயிடுவோம். குடிக்கிறதுனால மதியம் வாங்கிடுவோம், என்ன வேறு தேவை, மைண்டு டசின் ஒர்க் ஏற்கே அன்கான்ஷியஸ். குடித்தா மண்டையில் தாக்கும், மூளையில் தாக்கி கெமிக்கல் மயக்கம் வரும். அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. அவன் கொஞ்சம் நேரம் யோசித்திருப்பா, ஐயோ நம்மளை என்னமோ பண்ண போகிறேன், அவன் மூளை தான் மயங்கிட்டே என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. ஏதோ சந்தோஷத்தை அனுபவிக்கன்னு சொல்லி அனுபவிச்சிட்டு அப்புறம் யூடியூப்பை சொல்லுது தொண்ணூத்தொம்பது சதவீதம் நல்ல யூடியூப்பில் பிறந்தாலேருந்து அது வரைக்கும் எதுவும் இல்லாமல் செத்தவனை கூட உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. உலகத்தில் நன்மைகள் நிறையா இருக்குது. 99 நான் 1% இந்த ப்ளூ பிக்சர் கிடையாது, அசிங்கப்படம் ஏற்படும். ஒருத்தன் ஒருத்தண்டை எப்படி சொல்லலாம், ஒருத்தன் 2 வட்டம், ஒருத்தன் 3 வட்டம், நிறைய பேர் ஒருத்தண்டை 2 வட்டம் முன்னிட்டு இப்படி அசிங்கப்படம் போட்டு ஒரு அதாவது கல்யாணம் முடித்த வயசில் வந்து பார்க்கறது பிறந்த பிள்ளையே அதை பார்க்க அளவுக்கு அந்த படத்தை பார்த்து கெட்டு போகிற அளவுக்கு இருக்குது யூடியூப். அதனால தான் யூடியூப் வேலை வேலை பார்க்கறனால கேவலமாக நினைக்காங்க. எங்களுக்கு நானே கழுவி கொடுக்க யூடியூப் இருக்குது, அதையே அப்படி பண்ணணும். யூடியூப் 99% நன்மை செய்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்க, எத்தனைவருக்கு வேலை வாட்டி கொடுக்க, ஆன்லைன் அமெரிக்கா ஜார்ஜியாவில் இருக்குது, எங்களை போல் ஆட்களுக்கு எவ்வளோ வேலை கொடுக்கு, சார் காட்டி எல்லாம் கொடுக்க. அதில் ஒரு சொட்டு விஷம் கணக்கு அந்த அசிங்கப்படத்தையே வைக்கிங்க. அப்படி பொம்பளை பொம்பளைட்டை எப்படி அசிங்கம் பண்ணதாக, ஆம்பளை ஆம்பளைட்டை அப்படியெல்லாம் அது போட்டு கேவலப்படுத்தி வச்சு அந்த ஃபீலிங்கில் இருக்குது. இப்போ பிடி குடிக்கவும் பிடியிலே இருக்கான், சிகரெட் குடிக்கவும் சிகரெட்லேயே இருக்கான், குடிக்கவும் குடிக்கவே இருக்கான். அதே போல் செக்ஸ் படம் செக்ஸ்லேயே இருக்கன்ட்டு போராட்டம், செக்ஸுக்கு அடிமைனா அடிமை தான், அதை அடிக்ட்டு தான். பிடி சிகரெட் குடி அதே போல் ஆகி இந்த கெட்ட வார்த்தை பேச போராட்டம் பேச அடிக்ட் ஆயிடும். எல்லாம் அப்படி தான், அப்படியே குடியில் ஆயிடும். அவன் மேலே தப்புல அவன் குடிச்சிட்டு கெட்ட படத்தை பார்த்துட்டு போயிருக்கான். அவன் 4 பொண்டாட்டி இருக்கான், 4 வட்டையும் அவன் தாக்குதல் பிடிக்கலை, அது போயிட்டான். அப்புறம் அவன் குடிச்சிட்டு அவன் யார்ட்டையா போகணுன்னு இருக்கான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு அவங்களே போயிருக்கான், இந்த தேவையாக குடிக்க போயிருக்கான். அவன் இவனை விட்டுட்டு போயிட்டான், இவனை விட்டுட்டு அவன் போயிட்டான், இவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவன் இருக்கா, அவன் தனியாக வரையில் இருக்கா. ஏதாச்சும் பாருங்க, அப்போது ஒரு பொண்ணு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கா, அவள் எதுக்கு தனியாக போனான், அவள் தலையெழுத்து விதி கூட்டு போயிருக்கு, இவங்க ஏழை சாகணும்னு இவனை சிசிடிவி கேமரா எல்லாம் இடத்துல இருக்கா. அங்கே மட்டும் இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, வீட்டுக்கு போட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தேன், எல்லாம் திருட்டு தாயோடய அவன் எப்படிப்பட்ட போய் படுக்காளி போய் எல்லாம் செக்ஸ் படம் பார்த்துருக்கேன், நல்ல ஏப்படம் எல்லாம் கிடைக்கி 10, 11 மணிக்கு 4 மணிக்கு எப்படி எப்படியோ பார்த்துட்டு அவனுக்கு ஆளை கிடைக்கல. அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு போயிட்டான், அப்போ உள்ளே போய் அவளை என்ன செய்யான், அந்த பணியாக அவரை இப்போ எப்படி அணுகணைக்கு அவள் மாட்டேன்ட்டுக்கா, கழுத்தை நெரிச்சு கொண்டு கழுத்து காது எல்லாத்துலையும் எதுவும் செமினார்கள்லையும் வேறு இடத்துலையும் வந்து சுரங்க ஏதாவது வச்சாலும் வச்சுருப்பாங்க, வந்திருப்பாங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லுதாங்க 14 இடத்துல காயும், 9 இடத்துல காயும், காதில் வயிற்று இடத்துலமா வந்து குச்சி அந்த வீடை வந்து சரிஞ்சு இருக்கும்போது கழுத்தை நெரிச்சு அரகுர நிறுவனமாக அவ்வளோ இது பண்ணி எவ்வளவு கஷ்டமாக அப்படி பண்ணியிருக்காங்க. சரி
கூட்டாக கூட பண்ணியிருப்போம். கூட்டு எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஒரு சின்ன பிள்ளை 62 பேருக்கு எடுக்கான், 62 வயசு கிழவையும் கொடுக்கான். இப்போ 5 பேர் 62 ஒரு பெண்ணாக்கு எடுக்காங்க. எவ்வளவு கஷ்டம் அவ்வளோ இஸ்ரேலாம் பார்த்தீங்கன்னா மனுஷனாக மிருகமாக பொம்பளை வந்து தெய்வங்கனா காவியனும் கடவுள் என்ன ஒருத்தனை ஒருத்தனை வச்சுருக்காங்க, என்ன பலவர்கள் என்ன வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளை பெரியவன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளையோட வச்சுட்டு ஒரு ஸ்கூலில் போகிற பத்துவேன் பிள்ளைல ஒரு சின்ன பிள்ளை இப்போ ஒருத்தன் போய் இது பாத்ரூமில் வேலை பார்க்க போய் போய் பண்ணிடுவேன். இப்படி பண்ண அப்படி போய் மெட்ராஸில் ஒரு பஸ்ஸில் போய் ஒரு பிள்ளை அவன் லவ்வர் முன்னால் கொடுத்து பிறப்பூர் பிள்ளை போய் ஒரு குழாயை திருப்பி சாக்கடையில் தூக்கி போட்டுருங்க, கடைசியில் அவன் பழச்சிட்டு அவச்சுட்டேன். இப்போ இப்படிலாம் என்ன இருக்குது, சக்தி ஸ்கூலில் பாரு உள்ளேயே காண்டம் வச்சு தேவையே கூடியது. ஸ்கூல் வந்து புனிதமானது, ஸ்கூலில் அப்படி இருக்கும். ஒன் ஸ்கூலில் ஒர்க்கிட்டே ஒன்றாம் த ஸ்கூல் ஐட ஒன் ஒன்று ஏதோ நேம் ஆண்டது ஹெச்எம் இஸ் நோ ஹேர் அண்ட் நோ இஸ் டு டெலிவர்ட் ஆல் த லேடிஸ் ஃபார் செக்ஸ் ரெண்டு டாக் ரெட் கேர்ள் ஹேஸ் டோல்டு மீ தை கார் டோல்டு ஆல் த டின் கால் மீ த ஜாப் அது. இப்போ ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க, ஒரு கதை இருக்கும் கருப்பு கதை, அது வந்து கருப்பு கதை உள்ளே இருக்கிறது, வெளியே பக்கத்தில் வெளியே இருக்கவங்களும் உள்ளே தெரியாது. பிள்ளைகளெல்லாம் நீ அப்படி ட்ரெஸ் உடுத்தி இப்படி நடிச்சேன்னு பாலியலில் பேசி கடைசியில் அது எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் பிடிக்காது, நான் எல்லாத்துக்கும் சொன்னோம்னே பொம்பளை பிள்ளைகிட்ட அப்படிலாம் பேச அப்படின்னு எழுந்தேனே என்னை வேலைக்கு கூப்பிடல. இப்படி இருக்கு உலகம் வந்து, ஒரு கதவு கருப்பு கண்ணாடினு ஒன்று வச்சுக்கூட உள்ளே என்ன நடக்கலாம் வெளியே தெரியாது. அப்படி இருக்கலாம், ஒரு செமினார் எல்லாம் இருக்குது, வேறு வழியோடி வந்திருக்கலாம். அந்த அந்த பிள்ளையும் சேர்த்துக்கானே எல்லாத்துலேயும் கேமரா இருக்கா, அதில் மட்டும் என் கேமராலாம் இப்போலாம் 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்து தூங்க வந்திருக்கு. பாவம் தானே உயிரை காப்பாற்றாவது வந்து குடிச்சிட்டு கெட்ட படக்கமே தான் பாட்டை கெட்டு வந்துருக்கேன். செக்ஸி படத்தை ஏன்னா மூடு வந்தோடனே அந்த ஒருத்தரில் ஏதாவது சான்ஸ்னா அந்த அவங்க கூட வந்தவன் போயிட்டான், என் தின்னு சாப்பிட்டுட்டு போயிட்டான். அவன் நல்லா ஒரு இடத்துக்கு செக்ஸுக்கு போய்ட்டு இன்னொரு இடத்துக்கிட்ட காமை கொட்டி பிடிச்சி போயிடுவேன். வச்சுட்டு இவன் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இதான் கிடைக்கணும், அவ்வளோ போய் நாசமாகிட்டேன். எத்தனை இடத்துல காயோ கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான் ஐயப்பாவும். கேட்கே எவ்வளோ இதாக இருக்குது மனசு, அதனுக்கு அதை நினச்சி பார்த்து வரலாம். பார்த்தோம்னா மாட்டாட்டாக்களும் நெஞ்சே நின்றுடும். கழுத்தை நெரிச்சு காதில் எடுத்தான், கண்ணையில் குத்த எடுத்தான், பிறப்பு இருப்பில் அதெல்லாம் எடுத்தான் உள்ள வம்போது. யோ செத்த பிறவும் செலவங்க இருப்பேன் அப்படிலாம் இருக்குப்பா. எப்போ காமை கொட்டி பிடிச்சி போயிடுவேன். பெண்களுக்கு அங்கே இருக்குது, பெண்ணை செத்த பிறவை வச்சு ஒருத்தங்கிடுங்க அப்படின்ட்டு பேப்பரில் என்ன இது சே எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 76 சுதந்திரமாக 80 பேர் ஒரு நாளுக்கு எடுக்காங்க. ஒரு மணி நேரத்தில் 3 பேருக்கு எடுக்கப்படுதாங்க. இதில் பெம்பளை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிட்டு படித்து என்ன புண்ணியம், என்ன திறமை இருந்து என்ன புண்ணியம், ஒரு புண்ணியமும் கிடையாது. திறமை என்ன, நம்ம தலையை எடுத்து ஒருத்தர் கடவுளை படைச்சிருக்கான், பிறந்து வளர்ந்து இவங்க ஏழை சாவுடன்னு விதி இருக்குது. அஸ்ட்ரானமி இதாரு ஸ்கொயர் கில் ரெண்டு கில்லு அஸ்ட்ரானமியில் இதை பிளானட்டு இஸ் ஒர்க்கிங்கில் இது எவன் கொலை பண்ணுதானே கொலை பண்ண அவன் வந்து அந்த கோள்கள் வந்து வேலை பார்த்து இவன் கையால் சாவணும் விதி இருக்குமா, அப்போ தான் சாவா. அதே போல் அவள் கையால் விதி எல்லாம் பரவாயில்லாம் வந்து பார்த்துருக்காங்க. மற்றவங்க வந்து வீட்டுக்கு போயிருந்திருக்க காலில் போடுற எடுத்து தேய்ச்சிக்கல நாயை கெடுத்துட்டு எல்லாம் கழுவிலையும் வச்சுட்டு ஷூவில் ரத்தம் இருந்திருக்கு பற்றி அப்படியே காட்டி கொடுக்கும் சொல்லுவாங்க. திருடுவேன் கொலை பண்ணி ஏதோ ஒன்றை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு அண்ணன் பின்னால் திட ஒரு நாள் ஆகப்படுறான். பல நாள் எத்தனை வேற கெடுத்தால் ஒரு நாள் ஆகப்பட்டான்னு ஒரு நாள் கடவுளை வந்து காட்டி அவனை ஆட்டையை ஆப்பு வச்சுட்டான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வச்சு வாயில் வித ரத்த உடம்பு ரத்தகரார பாவி இதை வந்து ஒருத்தர் செய்தானக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது, செமினா கால் வச்சுருக்காங்க வேறு இடத்துல வழி வச்சு தெரியாமல் வச்சு இந்த சக்தி ஸ்கூலில் எப்படி காண்டாந்து யூஸ் பண்ணுவாங்க. இது போலெல்லாம் எல்லாம் இருக்கும்ல ஆஸ்பத்திரி தான் எல்லாம் இருக்குமே. ஸ்கூல்லே காண்டம் வச்சுருக்காங்க, ஆஸ்பத்திரியில் காண்டம்னா எல்லாம் வச்சுருக்காங்க சொல்லுவாங்க. சொல்ல முடியாது, நிறைய பேர் இந்த செமினாரில் வந்து கேட்டாலுமே எதுக்கு முதல்ல வர மாத்தாங்க. அப்போ முதல்வருக்கும் இருக்கும், இவனை மட்டும் நீ பிடி பிடி அப்படின்னு சொல்லி இவனை உடனே தூக்கில் போடுங்காங்க. ஆனால் உடனே தூக்கில் போட்டால் தெரியாது எவன் இருக்கான்னு. இவன் விசாரித்து எல்லாத்துக்கும் தண்டனை வைக்கிறான். ஆனால் அவன் வந்து ஆத்மா இருக்கும், அங்கே வந்து சாகாத சினிமா படத்தில் எப்படி இருக்கும் அதை விட மோசமாக இருக்கும். சினிமாவில் தான் அப்படி இருக்கும்போது தான் நேரம் அதை விட மோசமாக இருக்குது. அதனால் அவள் ஆவி தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். யார் யார் கொண்டாலும் அவள் ஆவி சும்மா விடாது, காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்து இவளை எப்படி வெண்களே வச்சாங்களோ அதே போல் அவனே தூக்கில் தொங்க பண்ண கண்டு உடனே தூக்கில் தொங்க முடியாது. வந்து மந்தாச்சில் தாங்க அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மாநிலந்து மத்திய சர்க்கார் போகுது. அவங்க சீடு வந்து கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சா உடனே தண்டை கொடுக்குற சட்டத்தில் ஓட்ட தப்பிச்சிருவாங்க. இந்த லாடிஸ் கேப் இஸ் எஸ்கேப்
யார் யாருக்கானு உடனே கொண்டு அவனை தண்ணி மாறு கால் மாறு வாங்கணும், அல்லது அவனை சாவ விடக்கூடாது, காலுக்கே வெட்டி போடணும், காலுக்கே வெட்டி போட்டு பிச்சை எடுக்க வைக்கணும், அப்படி தான் திருந்துவான். செத்து போனால் உடனே உயிர் போயிடும், அவள் எப்படி துடி துடித்து செத்தாள் அதே போல் பிச்சை தான்னா காலுக்கை துண்டாக வெட்டி போட்டு காலுக்கை நகல முடியாது, பிச்சை எடுக்க வைக்கணும், தெருவில் பிச்சை எடு, அது வந்து தண்டனை கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும், அப்படி வந்து தண்டனை கொடுக்கணும். செத்து போனால் தான் அவனை ஒரே நாளில் செத்துடுவானே, சாகுத வரைக்கும் செய்த தப்பவனம் தான் இருக்காது அப்படி வேணும். இதே தெரிந்தாது அதாவது மனசாட்சி கடவுள் சாட்சிக்கு தெரிந்தால் தெரிஞ்சவங்களுக்கு அம்மா அப்பா இருக்கையில் வீட்டில் இருக்கல ஒரு ஃப்ரீடம் இல்லை, பெண்களும் சொல்லுது லேடிஸ் நோ ஃப்ரீடம் வருது, பேரண்ட்ஸ் டு ஸ்டடி தேர் கோர்ஸ் அண்ட் தேர் டு மேரி, தெர் இஸ் நோ ஃப்ரீடம் டு லவ் மேரேஜ் அப்பார்ட் ஃப்ரம் த காஸ்ட் ரிலீஜனே வருது, வேர் இஸ் த ஃப்ரீடம் இ நோ ஃப்ரீடம் அட் ஆல் வேர் வேறு இந்த ஃப்ரீடம் டு வாக் பட் நோ செக்யூரிட்டி ஃபார் த சேஃப்டி மோஸ்ட் ஆர் ரேப்பிங் ஸோ உட்காந்து கெட் ஃப்ரீடம் ஈவன் லேடிஸ் ஹேவிங் த ஸ்கில் இந்த டே டைம் தேவ் டு நைட் டைம் தெர் இஸ் எ கொஸ்டின் மார்க். பகலில் எங்கேனாலும் மேலே ராத்திரி எங்கேயும் போக முடியுதா? போக முடியாது தான் பெண்கள். இன்றைக்கி ராத்திரியும் பகலையும் ஒரு சேஃப்டி, எங்கேனாலும் பெண்கள் போயிட்டு வரலாமே அன்றைக்கி தான். அது பெண் போலீஸ் ஏத்துல இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். பெண் சின்ன பிள்ளைய பெருசங்களுக்கெல்லாம் தேவையே குடியிருக்கலாம் பொண்ணு தானே, தமிழ்நாடு சென்னை மும்பை பல்கலில் எத்தனை தேவையே குடியிருக்காங்க, தேவையே குடியும் ஒழிச்சு தீர அதுக்கு தானே வச்சுருக்கு. வேறு கவர்மெண்ட் சொல்ல தேவையே குடி யாரும் வீட்டில் நடத்துனாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதே போல் அவனுங்களும் பெர்மிஷன் கொடுத்து ரெகனேஷன் வச்சு பணம் வருமானம் வருது, அது தப்புலையே பிறகு ஏட்ஸ் நோட்டுக்கு ஆஸ்பத்திரியும் கொடுத்து. இது என்ன இதுப்பா, நல்லது செங்கலை எது கெட்டது எது கேட்டு மினிஸ்டருக்கு தெரியணும். இப்படி குடித்தா சின்ன சிறு குடல் பெருகுடல் அவிஞ்சிடும். இப்போ நியூ இயர் வருது, கோடிக்கணக்கில் கிடைக்காது பாவம், அந்த பாவம் யார் மினிஸ்டர் ஆர்டர் கொடுக்கணும் அவனுக்கும் பாவம் தானே வரும். அதே போல் இப்போ யூடியூப் காட் ஃபாதிங்களும் இந்த பிக்சரை நிப்பாட்டுங்க, அல்லது உங்களுக்கும் பாவம் பிடிக்கும், இதில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு, இது ஒரு பங்கு கிடையாது. இதே போல் இப்போ நாளாக நாலு மொழி டீச் பண்ணது நல்ல சேனல் அப்படி இருக்க தான் செய்யுது, கெட்ட சேனல் எதுக்கு அக்செப்ட் பண்ணுங்க, அது என்ன வருமானம் அடுத்தவங்களுக்கு எடுக்க உங்களுக்கும் தெரியணும். டீச்சர் பலாத்காரமாக தான் டீச்சர் பிள்ளைகளை வைக்கிட்டு இந்த கோயில் ஸ்கூல் வந்து கோயில் தெய்வம் அதிலே உள்ள இருக்க அசிங்க கலிகாலம், கலிகாலம் படிச்சுட்டு வேலையில் வருது, கலிகாலம் வந்து படிச்சுட்டு வேலையில் படிக்காதான் சம்பாதி, கெட்ட வழியில் போய் சம்பாதி, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கலி உலகத்துக்கு அழிவு. இந்த உலகத்தை அழிக்காதனால் கடவுள் வந்து உலகத்தை அழிக்காதான் காரணம். மனசு அவனால் மனசாட்சி எடுத்துருந்தாலும் எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க நல்லதுதான், நாலு மணி நேரம் லேட்டாக தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயா அவன் வந்து செருப்பாளமாக கலவையிலே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு விட்டுட்டு பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து முதல்ல வரை எதுக்கு வேறு இடத்துக்கு மாற்றினாங்க, அதுவும் கொஸ்டின் மார்க்குது, எதுக்கு அவன் போகணும். சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல இருக்காரு வைக்கல, அப்போ எல்லோரும் சேர்ந்து எதோ அண்டர் கிரவுண்டை வச்சு பண்ணிடுமா, அதையும் கேள்விக்கிறேன், அதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே பேரே போயிட்டா ரூம் ரூம்பாக தனியாக இருக்கனால தெரிய மாட்டேங்க என்னென்னு நினைக்கிறேன். திருட்டு தையோட சிசிடிவி கேமரா வச்சாலும் அதையும் முஞ்சில் கருப்பு துணியை போட்டு வந்துருதான் வைப்பான், அந்த புர்கா போட்டு கொஞ்சமான அந்த புர்காவை தப்பாக போட்டு ஜெயிச்சுட்டு புர்கான்னு ஜெயிச்சிருக்கான், அப்படியே ஒரு யூடியூப்பில் போடுறான் புர்கா போட்டு வரான் கருப்பு முஞ்சி தரேன் பண்ணிதான் எப்படின்னா பண்ணுவான். அந்த மனசாரி கடவுள் சாரிச்சு பயந்தா இருந்தால் இருக்க முடியாது. அந்த பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, ஒரு ஜாதியிலே இந்து நாடார் கிறிஸ்டினு இந்த நாடனை கட்டி கொடுக்க மாட்டாங்க, ஜாதியில் மூணு ஜாதி இருக்குது நாடார் அதிலே கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீடம் கிடையாது பிள்ளைகளுக்கு படிக்க, கல்யாணம் முடிக்கையில் ஃப்ரீடம் கிடையாது, பெற்றோர் அடைக்கி அடைக்கி அடைக்க வந்து கொள்ளுதாங்க, அப்புறம் புருஷன் கொடுமை, அப்புறம் வேலை பார்க்க இடத்துல கொடுமை, போகிற இடத்துல கொடுமை, வேறு இடத்துல கொடுமை, கொஞ்சம் ராத்திரி வந்தால் கெடுத்துட்டு போயிடுதான், அந்த ஸ்கூலில் சைக்கிளில் போகிற பிள்ளையை தூக்கிட்டு போய் பழகிட்டுட்டான் அப்படி, அது போலீஸ் கண்டுபிடிக்கையில் மிலிட்ரிக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி என்ன பிறகு செத்த பிறகு எங்கேயோ கொண்டு எங்கள் ஊரில் நடந்தது. இப்படி இருக்க பெண்களுக்கு எங்கே வந்து ஃப்ரீடாக இருக்குது, ஒரு அம்மா அப்பா ஃப்ரீடாக பேச மாட்டேங்குது, ஃப்ரீயாக இருக்குது, எல்லாம் எல்லாம் மோசமான இதில் போகுது. கடவுளை மனசாட்சி ஃபிலாசி பிறகு கடவுள் இன்றைக்கு கடவுளை ரொம்ப கும்பிதமான திருந்த முடியும், கடவுளுக்கு திருளனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, எதையுமே ஒழிக்க முடியாது, பலாத்காரம் மனதையும் முடிக்க முடியாது. இருபத்தெட்டாவது சுதந்திரவது 80 பேர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 3 பேர் கற்பழிக்காங்க, இப்படி எப்படி இருக்க முடியும்? சின்ன பிள்ளைய போய் பெரியவங்க பிள்ளைங்க தேவையாம அப்போ தான் இந்த பிள்ளை வந்து பேசக்கூடாது. ஆனால் குடி வந்து ரொம்ப மோசம், குடிச்சிட்டா இருக்கு குடிகாரை வந்து குடிச்சிட்டு மயம் மயங்கிடும், அதுக்கு முன்னால் அவன் செடி வரப்போ குடிக்க மயஞ்சிடு, அது வேலை குட குணங்கட்டாட்டே வாழ முடியாது, அவனால குடிக்க முடியாது. தங்கமே என் பொண்ணே கண்ணே மணியே முத்து குடித்த பேர் அந்த மூளை மயங்கிடும், அதை குடிச்சிட்டு ஏத்தேத்தே அப்படியே மழையை புண்டை மழையை குதி மழை உப்பான மழையை அம்மா புண்டை உண்மையை போட்டவங்க சும்மி வம்பு
ஆண்டவள்னா வெண்டை போகிற வெண்டை போகிற வெண்டை போகிற வந்து அவளை கூட்டிகிட்டு சம்பாதிப்பேன், சிரித்து பேசுகிறேன்னா கூட்டிகிட்டு சம்பாதிப்பேன். மூணு நாள் ஆண்டவள்னா வெண்டை போகிற அப்போ ஏண்டவரில் நான் வெண்டை போகிறேன் இப்படி, அதனால தான் மூணு பொண்டாட்டி நொறுத்தி கேன்சர் அப்படி இருக்க முடியல, அப்புறம் இருக்கே இல்லையா படு அப்படிமா. செக்ஸ் வந்து புனிதமான சொல்லிட்டு ஷேர் ஆஃப் திஸ் லவ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் வித் பாடி, அதனால வில் வில் பி ஹாப்பி. ஒரு செக்ஸுங்கிறது மனசை வந்து ரெண்டு வாரம் பயந்துட்டு உடலை பயந்தது புனிதமானது. அந்த லவ் வச்சாலேயே ஒருத்தன் பலாத்காரமான கூட்டி போயிருக்கோம், உலக இவ்வளோ மிசு இசைங்க லவ் இசுதான் பலாத்கார் யோ ரேப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டை வச்சு லவ்னு சொல்லி கூட்டி போய் அப்படி இருக்கு. என்ன நியூஸ் இப்போ அதை வச்சுக்கையில் பெண்களை நான் தற்கொலையே பண்ணிடலாம் போல இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்தமே எப்படி நம்ம வாழ போகிறோன்னு சங்கடம் தான். இதெல்லாம் தெரிஞ்ச ஒவ்வொரு பெண்களுக்கும் அவ்வளோ கஷ்டம். நம்ம எப்படி காத்து கடவுளை தவிர யாரும் கிடையாது. அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த ஆளும் கூட கிருஷ்ணாவே கொண்டுட்டு கற்பழிச்சிட முடியும். கிருஷ்ண பகவான் கம்ப்யூட்டர் சேவால் கில் கிருஷ்ணனே கொண்டுட்டு கற்பழிச்சிடும். மோசமான கழிவு உலகம், கழிவு முத்தி போச்சு, எதாவது அழிவு வருது. படித்தவனுக்கு வேலையில் படிக்காதவனுக்கு எல்லாம் வேலை, ஏன்னா கலிகாலம் நல்லவனுக்கு வேலையில். முன்னாலாம் பேப்பரில் 99 சதவீதம் குட் நியூஸ் ஃபோர் நியூஸ் தான் மோசம். இப்போ போகிறேன் அங்கே ஆக்சிடென்ட் இங்கே ஆக்சிடென்ட் இங்கே கற்பழிப்பு இங்கே போச்சு இங்கே ப்ராடுங்க அலைஞ்ச ஊழல் இதெல்லாம் பார்க்கையில் என்ன தெரியுதுன்னா களி முத்தி போச்சு. ஒரு சதவீதம் நல்லது இருக்குது, அதையும் கெட்டதாக்கிறவங்க உலகம் பூரா அழிவு காலத்தில் போது களி உலகம் களி முத்தி போச்சு. கல்கியை விதை எடுத்து உலகம் அழிய போது வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கொஞ்ச நாள் அழிஞ்சிடும், போக போக அது குறையாது. போக 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 கழிமுத்தி கூடி போச்சு. கழிமுத்திட்டு அதன் விளைவுதான் இது உலகம் தான் அழியக்கூடியது. இன்னும் 10 கழிமுத்தி எல்லாம் அழிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி இது மனுஷன் திருந்தாலும் கடவுளுக்கு பயப்படணும். கடவுளை தான் ஃபிலாசபி மனுஷன் தத்துவம் மனுஷ குணங்கள் நல்லதே சொல்லி கொடுக்கணும். இந்த மாஸ் மீடியாலாம் டூ மாஸ் மீடியா சால் சாட்டை அட்டுவிடுத குத்துங்க அட்டுவிடுத நல்லதே பண்ணுங்க, கெட்டதே பண்ணாதீங்க, நல்ல காரியத்தை எடுத்து கொடுங்க. எல்லாம் மாச முடியாமல் பத்திர முடியும், அப்போ தான் எல்லாருக்கும் மனுஷன் தன்னால் தான் இது தன்னால் திருந்தாலும் எவனாலும் என்னென்ன 4 இருக்கா கடவுள் தெரியும். மனசாட்சி கடவுள் சாட்சி பண்ண அந்த ஏபிச்சர்லாம் பாட்டுங்க. தயவுசெய்து கோவப்பட்டாலும் பிறகு நல்லதுக்காக சொல்லுது, என் நன்மைக்கு சொல்ல உலக நன்மைக்கு எனக்கு ரைட்டும் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சுதந்திர பெண்களுக்கு உரிமை இருக்குது. பெண்கள் இதை காப்பாற்றுக்கான தான் தான் கஷ்டம். ஒரு பொண்ணு பதவி இருக்க ஏன்னா அவங்களால முடியலைன்னா இப்போ சேவே பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சி என்னத்துக்கு செத்தவா 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 குடும்பத்துக்கு சொல்ல முடியுமா? செத்தாவை போனால் போனால் தானே என்னச்சா உயிர். ஒரு உயிர் வந்து இப்படி துடி துடிச்சு சொன்ன பெற்று வளர்த்து வளைச்சி பெற்ற தாய்தவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க ஆறுதல் சொல்லிக்கிறேன். பெற்று வளர்த்து டாக்டர் படித்து இது ரொம்ப கஷ்டம். உலகத்தில் வாழ்க்கையை வாழையே கஷ்டம். வெண்டை போகிற வெண்டை போகிற குட்டி வெட்டி சம்பாதிப்பேன், ஏண்ட உடனே வெண்டை போகிற தொடத்தில் வேலை போகிட்டு அவன் சேர்த்து பேசுறது அக்கா தான் கொஞ்சம் பிளேட்டை படுக்கன்னு கல்யாணம் முடிச்சு வச்சு லவ் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் புருஷன் விடு இப்படிலாம் மோசமான ஒரு கேரக்டர் உள்ள இருக்கான திருந்தேச்சு. அது உலகத்தில் குணங்கட்ட போய் உலக பூரா பாதி குணங்கட்டும் குடிக்கிறனுக்கு வாழைக்கு ரொம்ப கஷ்டம். அவனே வாழ முடியாது, கஷ்டம்.